உயர்கல்விக்காக கனடா சென்ற 700 இந்திய மாணவர்கள் அந்த நாட்டிலிருந்து வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கனடா அரசு வெளியிடுறாங்க. இதற்கு மத்திய அரசு தொடர்ந்து கனடா அரசுக்கு கோரிக்கைகளும் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கனடாவில் இருக்கக்கூடிய எம்பிகளுமே கட்சி பாகுபாடு இன்றி இந்திய மாணவர்களுக்கு உதவணும் அப்படிங்கிற நோக்கோட சில விஷயங்களையும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அப்படி 700 இந்திய மாணவர்களை கனடா நாட்டிலிருந்தே வெளியேற சொன்னதற்கான காரணம் என்ன, அவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க, அந்த வெளியேற்றத்தினுடைய முடிவை பொறுத்த வரைக்குமே இப்ப எந்த நிலையில இருக்கு? கனடாவை பொறுத்த வரைக்குமே அதிகப்படியான வெளிநாட்டவர்கள் வேலைக்காகவும் படிப்புக்காகவும் அங்கே போகணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே விருப்பம் கொண்டிருப்பாங்க. அமெரிக்காவில் போகணும், அமெரிக்காவில் செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு தரப்பினர் இருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கனடாவில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட்டு அங்கே நிரந்தர குடியுரிமை பெறணும் அப்படிங்கிற காரணத்திற்காக பல்வேறு இந்தியர்கள் அங்கே போய் வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த 2018 வருஷம், அதாவது 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கனடா நாட்டில் போய் படிக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் சில மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதற்கு ஒரு ஏஜென்ட் மூலமாக, அதாவது பஞ்சாபை சேர்ந்த பிரிஷேஷ் மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட் மூலமாக அந்த நாட்டுக்கு சில மாணவர்கள் போகிறாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே முழுவதும் இந்த ஒரு ஏஜென்ட்டை நம்பி 20 லட்சம் வரைக்கும் பணம் கட்டிட்டு கனடாவில் தங்களுக்கு கல்வி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்திற்காக போகிறாங்க. அங்கே போகும்போது இவங்க அந்த காலேஜ்லேயோ இல்லைன்னா யூனிவர்சிட்டிலையோ படிக்கிறதுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரையும் வச்சுட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அங்கே அவங்க வந்து செலக்ட் ஆகிடுறாங்க. இதனை அடுத்து அவங்க செலக்ட் ஆன அந்த யூனிவர்சிட்டிக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அப்படி ஒரு லெட்டரே இவங்களுக்கு கொடுக்கப்படலை அப்படின்னு தெரியுது. அந்த சூழ்நிலையில் தான் மாணவர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கிறத உணர்றாங்க. இதன் பிறகு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மாணவர்கள் கனடா நாட்டினுடைய குடியுரிமைக்காக, அதாவது நிரந்தர குடியுரிமைக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் கனடா நாட்டு அரசுக்கும் இவர்கள் சட்டவிரோதமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யார் யார் அந்த மாதிரியான பிரச்சனைகளை ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 700 இந்திய மாணவர்கள் இப்படி ஒரு சிக்கலில் சிக்கியிருக்கிறதாக அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, 700 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக் டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணி கனடாக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அதில் அதிகமாக பஞ்சாபை சேர்ந்த மாணவர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. இவர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட் அட்மிஷன் ஆஃபர் லெட்டரை ஃபேக்காக கிரியேட் பண்ண விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ உடனே கனடா அரசாங்கம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மாணவர்கள் எல்லாருமே உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இது குறித்து மாணவர்களுக்கும் தெரியப்படுத்துகிறாங்க. ஆனால் மாணவர்கள் தாங்கள் பல விதத்தில் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து கனடா நாட்டை விட்டு வெளியேற மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. மாணவர்களுடைய இந்த போராட்டம் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கரும் கனடா நாட்டு அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. மாணவர்கள் மேலே தப்பு கிடையாது, அந்த பஞ்சாபி சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜென்ட் தான் இப்படி மாணவர்களை ஏமாத்திருக்கிறது விஷயமும் தெரிய வந்திருக்கு. அந்த ஒரு ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்குமே இப்போது அரசனுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாரு. இதனைத் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்பியும் வேர்ல்டு பஞ்சாப் ஆர்கனைசேஷனுடைய பிரசிடென்ட்டுமான விக்ரமஜித் சிங் சாஹ்னே கனடா அரசுக்கு கோரிக்கையை வைக்கிறார். அதாவது இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இவங்களுடைய விசாக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நாட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க யாருமே எதுவுமே கண்டுபிடிக்கல. மாணவர்கள் வேறொரு நபரால் ஏமாற்றப்பட்டிருக்காங்க, மாணவர்களினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கனடா அரசு இவங்களை நாட்டை விட்டு வெளியேற சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. தொடர்ந்து அனைத்து தரப்பினருமே, இந்தியாவிலிருந்தும் சரி கனடாவில் இருக்கக்கூடிய எம்பிகளுமே, சர்வதேச மாணவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. கனடா அரசுமே இந்தியாவிலிருந்து அங்கே சென்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த ஒரு தன்மான பிரச்சனையோ இல்லைன்னா அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற வகையில் தான் டீல் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கட்டாயம் அப்படிங்கிற ஒரு முடிவை தான் எட்டிட்டு வந்துட்டு இருக்குது. மத்திய அரசு, வெளியுறவுத்துறை அமைச்சர், ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த இந்த எம்பி, வேர்ல்டு பஞ்சாப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு எல்லா தரப்புல இருந்துமே கனடா அரசிற்கு ஒரு கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. அதிகப்படியான மாணவர்கள் பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துல வேர்ல்டு பஞ்சாப் ஆர்கனைசேஷனுமே தலையிடுறாங்க. இந்த ஒரு கோரிக்கைகளை அடுத்து கனடா அரசாங்கம் அந்த இந்திய மாணவர்களுக்கு, 700 இந்திய மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பையும் அளிச்சிருக்காங்க. தற்காலிகமாக அவர்கள் கனடா நாட்டிலிருந்து வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து நிறுத்தி வைக்கப்படுறதா கனடா தரப்பில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதே நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்தை செய்து மாணவர்களினுடைய, 700 மாணவர்களினுடைய கனவுகளை, கல்விகளை ஸ்பாயில் பண்ணின அந்த ஏஜென்ட்டையும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுலையும் இருந்து வந்துட்டுருக்காங்க.
எழுநூறு மாணவர்களுடைய கல்வி, அவர்களில் சிலர் அங்கேயே வேலை பார்த்தும் வந்துட்டு இருக்காங்க. நிரந்தர குடியுரிமைக்காக ஒரு மாணவர் அப்ளை பண்ணும்போது கூட இருந்த பல மாணவர்களினுடைய இந்த போலி டாக்குமெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து வெளியே கண்டுபிடிக்கப்படுது. இதனை அடுத்துதான் கனடா அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எப்படியோ மாணவர்களினுடைய தொடர் போராட்டம் காரணமாகவும், இந்தியாவிலிருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொடர் கோரிக்கைகள் காரணமாகவும் மாணவர்களினுடைய வெளியேற்றம் அப்படிங்கிறது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு ஒரு பெரும் நிம்மதி அளிக்கக்கூடிய விஷயமாக தான் பார்க்கப்படுது.